அன்பானவர்களே, ஜிகேஎல்எம்என் எஜுகேஷன் கோயம்புத்தூர் வழங்கும் ஆன்மீக அறிவாற்றல் என்ற நிகழ்ச்சியில் பரம்பொருளும் பருப்பொருளும் என்ற தலைப்பில் சிறப்பு சிந்தனை வழங்க அடியேன் டாக்டர் ஜே கோமலலட்சுமி இன்று உங்களோடு இணைந்திருக்கிறேன். இன்றைய நமது சிறப்பு சிந்தனையில் பரம்பொருளின் அம்சமான ஒரு செயலாற்றல் இயற்பியலாக இயற்பியல் ஃபிசிக்ஸ் என்ற தலைப்பில் ஆன்மீக அறிவாற்றலாக பருப்பொருளான மனிதரிடம் வெளிப்படுத்தப்படுவதை சிந்திக்க இருக்கிறோம். ஆம், இந்த பிரபஞ்சத்தின் அருட்பேராற்றல் சர்வ வல்லமையுடைய சக்திசாலியான பரம்பொருளாக ஒவ்வொரு மனிதராலும் உணரப்படுகிறது. அந்த சக்திசாலி படைத்த ஒவ்வொரு துகளும் அந்த சக்திசாலியின் கட்டுப்பாட்டில் ஒரு ஒழுக்கத்துடன் உலா வருகிறது. உலாவரும் ஒளிக்கதிர். ஆம், அந்த உலாவரும் ஒளிக்கதிர் தனது சூடான ஆற்றலை வெளிப்படுத்துவதாலும் நல்லதொரு திசையில் சரியான வேகத்தில் உலா வருவதாலும் நமது பரம்பொருளான சக்திசாலி ஆகச் சிறந்த இயற்பியல் வல்லுநராக திகழ்கிறார். அதே சாயல் நமது பரம்பொருள் படைத்த ஆகச்சிறந்த பருப்பொருளான மனிதரின் அறிவாற்றலிலுள்ளும் நிரம்பி இருக்கிறது. உலாவரும் ஒளிக்கதிர் பரம்பொருளின் இயற்பியல் பண்பினை வெளிக்காட்டுகிறது. அதே சூடான இயக்க ஆற்றலை மனிதர்கள் அழுத்தத்தையும் வேகத்தையும் வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் கொண்டு ஒவ்வொரு பொருளினையும் வேறு வேறு பொருள்களாக உருமாற்றம் செய்து இயற்பியல் வல்லுநராக திகழ்கின்றனர். பருப்பொருள்கள் இயற்பியலால் தனது இயக்கத்தை நீக்கமர வியாபித்து பரம்பொருளின் இயற்பியல் அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொருவரும் அந்த இயற்பியல் என்ற ஆன்மீக அறிவாற்றலினால் இயற்பியல் வல்லுநர்களாகி நெம்புகோல் போன்ற ஒவ்வொரு உபகரணங்களையும் கண்டுபிடித்து மனிதர்களின் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி பங்காற்றி வருகின்றனர். ஆம், இயற்பியல் வல்லுநர்கள் அனைவரும் ஆன்மீக அறிவாற்றலின் ஒரு பகுதியாக செயல்பட்டு வருகின்றனர். இன்றைய தலைப்பில் சிறப்பு சிந்தனையாக பரம்பொருளிலும் பருப்பொருளிலும் இயற்பியல் எவ்வாறு செயலாக்கம் பெறுகிறது என்பதை சிறப்பு சிந்தனையாக சிந்தித்து தங்களோடு பகிர்ந்து கொண்ட அடியேன் டாக்டர் ஜே கோமலலட்சுமி, ஜேகேஎல்எம்என் எஜுகேஷன், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.